Hi, hello and welcome to VAJ Homebakers. In this video, we will see Princess Castle theme cake. So, this is the pillars, the measurement, the tire space difference. I will explain all in detail. So, skip it now, last one. That's why video like and comment. If you video, subscribe to channel, subscribe and support the video. This cake is total 2.5 kg weight. I kg batter prepare the cake. This frosting, icing, weight nearly 3 kg weight. So, this bottom tire 8 inch thinner. Top tire வந்து 5 inch tinல ரெண்டும் எடுத்துர்க்கேன் அந்த 3 inch குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன் அந்த கேக் பாத்தீங்கன்னா fresh pineapple cake நான் அதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க சோ இதுல அந்த ரெண்டு டயருமே நான் crumb coat முடிச்சு எடுத்துர்க்கேன் மெயினா அந்த டெக்கரேஷன் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது வீடியோ ரொம்ப லெந்த் ஆயிரும் சோ இந்த கேக்குக்கு வந்து நான் ஆஃப் ஒயிட் கலர்ல தான் ஐசிங் கொடுக்க போறேன் சோ அதனால க்ரீம் பீட் பண்ணும்போதே yellow கலர்ல 1 drop சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சோ நான் யூஸ் பண்ண ஜெல் கலரோட brand Magic colours brand. This ஒவ்வொரு டின்ல உள்ள கேக்கையுமே 3 layers slice பண்ணிருக்கேன். அப்படி டோட்டலா வந்து ஒவ்வொரு டயருக்கும் 6 layers கேக் வரும். அது மாதிரி கேக் தாளா இருக்கு. நம்ம ஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ரெண்டு டயர்லயே ஸ்கியூஸ் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐசிங் செய்யறதுக்கு பைப்பிங் பேக்ல க்ரீம் எடுத்துட்டு இந்த மாதிரி டைன் டேபிள ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே சைடுல நம்ம பைப்பிங் பேக்ல பிரஸ் பண்ணி விட்டோம்னா ஈவனா கேக் ஃபுல்லாவே நமக்கு க்ரீம் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி ஐசிங் செய்யறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கேக்குக்கு அந்த பில்லர்ஸ் இருக்கு பாத்தீங்களா டோட்டலா நான் வந்து 7 கொடுத்திருக்கேன். அதாவது ஒன்னு வந்து 3rd டயர் மாதிரி கேக்குக்கு மேலயும் தென் போர்ட்ல 4 தென் வந்து 1st டயருக்கு மேல 2 இப்படி டோட்டலா 7 பில்லர்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த பில்லர்ஸ் எல்லாமே PVC பைப்ஸ் சரிங்களா அது வந்து கேக் ஒரு எடிபிள் அதுமே கிடையாது ஜஸ்ட் அது ஒரு டம்மி தான் சோ இது என்ன மாதிரி மெஷர்மென்ட்ஸ்ல கொடுத்தேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த 3rd டயர் மாதிரி சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா அது வந்து 2 இன்ச் விட்த் உள்ள பைப் பேலன்ஸ் 6 பீசஸ்மே வந்து 1.5 இன்ச் குள்ள விட்த் அப்புறமா ஹைட் என்ன சைஸ்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம் டயர் கேக் 4 இன்ச் ஹைட் வரும் அதே மாதிரி டாப் டயர் கேக்குமே 4 இன்ச் ஹைட் வரும் அதனால இந்த பாட்டம் டயர் டோரோட லெஃப்ட் ரைட் ரெண்டு பில்லர்ஸ் இருக்குலையா போர்ட்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறது அந்த ரெண்டும் 4.5 இன்ச் ஹைட்டும் அதுக்கு பேக்ல போர்ட்ல இருக்கிற அந்த ரெண்டு பைப்பு வந்து 5.5 இன்ச் ஹைட்க்கு கொடுத்திருக்கேன் அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் டயருக்கு மேல வச்சிருக்கிற அந்த ரெண்டு பில்லரோட ஹைட் வந்து 4.5 இன்ச்க்குள்ள கொடுத்திருக்கேன் சோ நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் பாட்டம் டயர் 8 இன்ச் டின்லயும் டாப் டயர் வந்து 5 இன்ச் டின்லயும் செய்திருந்தேன் சோ ரெண்டு டயரோட ஸ்பேஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 இன்ச் ஸ்பேஸ் இருக்கும் அதாவது ஒரு சைடு வந்து 1.5 இன்னொரு சைடு வந்து 1.5 அந்த ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கும் சோ அத பேஸ் பண்ணி தான் நான் பைப்போட விட்த் சூஸ் பண்ணியிருந்தேன் 1.5 அப்ப நமக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா இந்த போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ற 4 இன்ச் 5 இன்ச் சைஸ்க்குள்ள பைப்ஸ் மட்டும் பாட்டம் ஃப்ளாட்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுவே அதோட டாப்ல அந்த டயர் கேக்குக்கு இடையில ஃபிக்ஸ் பண்ற ரெண்டு பைப்பும் தென் அந்த 3rd டயர் மாதிரி சென்டர்ல இருக்குலையா அந்த பில்லர் அந்த பைப்பும் வந்து கேக்க இன்சர்ட் பண்றதுக்காக அதோட பாட்டம்ல ஒரு 2 இன்ச் லெந்த்க்கு கேப் விட்டு ஹாஃபா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் So, the cake is full of fondant decoration. So, that's why color fondant mix CMC mix. So, if you watch this video first time, I fondant basics video already uploaded. If you want to know about the video, you can see the link in the description. So, first, the pillars are covered. That's half white color. The fondant is covered. So, that's edible glue applied. அந்த பைப்பை வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அது மாதிரியே எடிபிள் க்ளூவோட ரெசிபியும் ஃபாண்டண்ட நம்ம எப்படி குயிக்கா ட்ரை பண்ணலாம்ங்கற அவன்ல ட்ரை பண்ற மெத்தடும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கையே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இது தேவையான லெந்த்க்கு கட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் அந்த எண்ட் போர்ஷன்ஸ் வந்து நம்ம கை வச்சு பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிரலாம் பொதுவா ஃபாண்டண்ட் work செய்றோம் அப்படினாலே கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுனா நமக்கு செய்யிறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் பட் இந்த கேக்குக்கு பாத்தீங்கன்னா 1 டே முன்னாடி இருந்தே ஹெவி ரெயின்ஃபால் கிளைமேட் வந்து அவ்வளவு கூலா இருந்துச்சு சோ அந்த ஃபாண்டண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லூசா இருந்துச்சு கையில எடுத்து செய்யவே முடியல சோ நம்ம கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சா கூட நம்மளோட கையோட இம்ப்ரஷன் எல்லாமே அந்த ஃபாண்டண்ட்ல விடுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் ஃபாண்டண்ட் இருந்துச்சு So the castle photo la paatale theriyum and the cone alla touch pannirukkuradhu kaiyoda finger oda impression alla abadiye direct ah adula press a irukum avlavuthukku fondant romba loose ah dhaan irundhudu so idu vande cake la nama direct decorations edum perusa illadadanaala problem illa ena ipo nama idu dummy la thane kudukrom appo adu melt agadalla adanal endha prashne illa so first step ella pipes kume na fondant vandu cover panni eduthiten then second vande adukku and cone irukku adha vande seiduthukalam so idukku pathina nama cake pack pannuvala cake box adha dhaan eduthiten adula vande compass vechitu or circle poten idukku vande measurement ellam kedaiyadhu and compass maximum evlo stretch aacho adhu vechi or circle poten so idha vande cut pannite 4 piece ah okay va indha or circle la inda vande namakku 4 cones vande seiyalam so the circle la inda or quarter portion eduthu nama indha madri cone shape ku fold பண்ணி ಅದல டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் சோ இது வந்து மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணும்போது கரெக்ட்டா இருந்துச்சு அதனால இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாவே முடிஞ்சது சப்போஸ் இது கரெக்ட்டா செட் ஆகல அப்படினா மறுபடியும் செய்து பார்த்துட்டு இருக்குறதுலயே டைம் நிறைய வேஸ்டா போய் இருந்திருக்கும் சோ 7 நம்பர்ஸ் அந்த cone shapeம் செய்தாச்சு இனி இந்த கோணை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எடுக்கலாம் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் கட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரியே தான் சர்க்கிள் கட் பண்ணிட்டு ಅದல வந்து 4 பீசஸ் எடுத்துக்கலாம் 4 பீஸ் எடுத்து சேம் அந்த கோனுக்கு மேல அதே ஷேப்புக்கு வந்து கவர் பண்ணி வெச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படியே எல்லா கோனையும் கவர் பண்ணி எடுத்தாச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோன் இந்த மாதிரி அந்த ஒரு ரூஃப் பேட்டர்ன்ல தான் டெக்கரேட் பண்ணி எடுத்தேன் பட் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி climatic condition நல்லா இல்லாததனால ஃபாண்டன்ட் ரொம்ப லூசா இருந்துச்சு அவ்வளவும் கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த ஷேப் கட் பண்றது அந்த ஒரு வேவ் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு சோ 7 பீசஸும் செய்து எடுக்கிறதுக்கு one day full ஆயிடும் நான் அதனால தான் மறுபடியும் இந்த டெக்கரேஷன் கலச்சிட்டு ப்ளைனாவே கொடுத்தேன் சோ அப்புறமா அந்த கேஸ்டலுக்கு டோர் விண்டோஸ் இதெல்லாம் செய்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி வுட்டோட ஷேப்ல உள்ள ஃபாண்டன்ட் இம்ப்ரஷன் டூல் வச்சு brown கலர் ஃபாண்டன்ட்ல அந்த இம்ப்ரஷன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் சோ அதுக்கு அப்புறமா நமக்கு என்ன சைஸ் கட் பண்ணணுமோ அதுக்கு மேல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சோ இதுவும் பாத்தீங்கன்னா கட் பண்ணல முடியவே இல்ல ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருந்துச்சு சோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அந்த இம்ப்ரஷன் கொடுத்து அந்த ஃபாண்டன்ட் அவன்ல வச்சு ட்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு மேல வந்து கட் பண்ணேன் அப்ப ஓரளவுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது அப்புறம் இந்த டோர் விண்டோஸ்க்கு எல்லாம் border கொடுக்கிறதுக்காக இந்த லேஸ் இம்ப்ரஷன் டூல் இருக்கு சோ அது வச்சு அதோட இம்ப்ரஷன் கொடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாண்டன்ட் ரொம்ப லூசா இருந்ததனால நான் நினைச்சது மாதிரி உள்ள ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுக்க முடியல அதே மாதிரியே அந்த கேஸ்டில் அந்த border எல்லாமே டிஃபரண்டா உள்ள லேஸ் பேட்டர்ன்ல எல்லாம் டெக்கரேட் பண்றதுக்கு நினைச்சிருந்தேன் இந்த ஃபாண்டன்ட்லயா பட் வந்து எனக்கு அந்த ஃபாண்டன்ட் ஒத்துழைக்காததனால என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளா செய்யறது மாதிரி ஆயிடுச்சு So இந்த விண்டோ கட் பண்ற brown கலர் ஃபாண்டன்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நாவல்ல வச்சு dry பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சேம் ஒரே ஷேப்புக்கு வந்து ஒரு பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல ட்ரேஸ் பண்ணி அந்த ஷேப்பை வந்து அதாவது விண்டோவோட ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சோ இந்த ஃபாண்டன்ட் அவன்ல வச்சு dry பண்ணி எடுத்ததனால கட் பண்றதுக்கு ஈஸியாவே இருந்தது இப்போ இது எல்லாதையுமே இந்த மாதிரி செய்திருந்திருக்கலாம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி அவன்ல வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் ஆல்ரெடி நான் வந்து இத கேக் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டைம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் வந்து நான் நினைச்ச டைமுக்கு எனக்கு இதோட வர்க் ஸ்டார்ட் பண்ண முடியல சோ ஆல்ரெடி வர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே லேட் ஆயிடுச்சு அப்ப மறுபடியும் இத ஸ்ப்ரெட் பண்ணி தென் அவன்ல வச்சு ட்ரை பண்ணி அதுக்கு அப்புறமா அந்த ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது கேக் டெலிவரி டைம் தாண்டிரும் சோ அதனால குயிக்கா ரொம்ப பெஸ்டா ஈஸியா எது செய்ய முடிஞ்சோ அந்த மாதிரி நான் செய்து எடுத்தேன் அப்புறமா இந்த கேஸ்டலோட மெயின் டோருக்கு மட்டும் அந்த பார்டர் கொடுக்கிறதுக்கு இந்த டைப்ல உள்ள மாடல் நான் சூஸ் பண்ணேன் சோ அந்த டோரோட அந்த பார்டர் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த yellow கலர் ஃபாண்டன்ட் எடுத்து வைக்கலாம் சோ இத மாதிரியே பேலன்ஸ் பில்லர்ஸ்ல உள்ள எல்லா விண்டோவும் அதோட பார்டர்ஸையும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி இந்த yellow கலர்ல செய்த பார்டர்ஸ்ல எல்லாம் golden கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம் அப்புறமா ரூஃப்க்கு border கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி pearl shapeலயா fondant ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சோ So this is the cone shape roof bottom edible glue apply பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த pearl shape font வந்து cover பண்ணி எடுத்துக்கலாம். Then அந்த roofையும் அந்த pillars-ஐயும் edible glue apply பண்ணிட்டு நம்ம join பண்ணி வச்சா போதும். அது வந்து font-க்கு மேல அந்த paper நம்ம glue apply பண்ணி வைக்கும்போது கரெக்ட்டா நல்ல sticky-ஆ இருக்கும். இனி வந்து ಅದಕ್ಕೆ மேல flag வைக்கிறதுக்காக அந்த ஸ்டெம் வயரை நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இதுல வந்து font and அந்த flag shape-க்கு கட் பண்ணிட்டு அந்த ஸ்டெம் வயர்ல ஒரு endல attach பண்ணி glue வச்சு நாம அதை ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறமா இத அந்த கோனோட டாப்ல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 7 pillars-உம் அதோட roof எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கேக்குக்கு வந்து border thread shape-ல கொடுக்கிறதுக்காக நான் இந்த extruder tool யூஸ் பண்ணி அந்த font-அ ரெடி பண்ணி எடுத்தேன். So cake board பாத்தீங்கன்னா 12-inch டயாக்குள்ள திக்கா உள்ள drum board எடுத்துர்க்கேன். So இதோட அந்த board full-ஆ சைடுல வந்து green color இருக்குறது மாதிரி செய்யிறதுக்காக green color font and வச்சு board full-ஆவே spread பண்ணி அந்த circle shape-க்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். So அதுக்கு அப்புறமா அந்த bottom tier cake ஏற்கனவே செய்து வச்சிருந்த அந்த board-ல இருந்து இப்போ ரெடி பண்ணிருந்தோம்லே அந்த board-க்கு வந்து transfer பண்ணிக்கலாம். அப்புறமா second tier stack பண்ணலாம். இது வந்து 5-inch size-ல உள்ளதுனால நமக்கு ரொம்ப weight இருக்காது. எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். So center la or skewer insert panni adoda height measure pannittu skewer cut pannittu correct ah center la nama or board vasnola hole podu and hole valiya insert aagradhu madriya skewer ulla vachiralam. So font and decoration work ellame mudinjiruchu. Ini the pillars ellatheyume cake la decorate panna start pannalam. Indha cake pathingena na total la 3500 rupees na charge pannirne. அப்புறமா thread shape-ல வந்து border கொடுக்கிறதுக்கு font ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா அத வச்சு அந்த கேக்கோட bottom அதுல எல்லாம் வந்து கொஞ்சம் cream remove இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து cover ஆகிறது மாதிரியா இத வச்சு decorate பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த pearl shape-ல font-ல border கொடுத்தோம் இல்லையா அத வந்து கேக்கோட edges-லயும் வச்சு விட்டுக்கலாம். அப்புறமா கேக் போர்ட்ல बर्थडे பேபியோட நேம் வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்டா பிரின்சஸ் தீம்ல உள்ள நான் எடிபிள் டாப்பர்ஸ் அந்த கேஸ்டல்ல ஒவ்வொரு இடத்துலயே வச்சுக்கலாம். கேக் போர்ட்ல வைக்கிற பிரின்சஸ் டாப்பர் இருக்கு பாத்தீங்களா அதோட பேக்ல கொஞ்சம் ஃபாண்டன்ட் வச்சிட்டு அதுல ஸ்டிக் பண்ணி நம்ம போர்ட்ல வச்சுக்கலாம். லாஸ்டா கேக் போர்ட்ல ஸ்மால் சைஸ்ல உள்ள ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸ் அங்கங்க எடுத்து வச்சிரலாம். So இந்த கேக்கோட டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு தான் ரொம்ப பிரமாண்டமா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். செய்யிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விடவும் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்துச்சுனா இத விடவும் சூப்பரா நான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். அந்த pearl border கொடுத்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் lace borders கொடுத்து அதே மாதிரி அந்த roofக்கு வந்து ஒரிஜினல் roof இருக்குறது மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் கொடுத்து சூப்பரா பண்ணனும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே சொதப்பி இந்த மாதிரி செய்யற மாதிரி ஆயிடுச்சு. பட் செய்து முடிச்சு பார்த்தபோது எனக்கு திருப்தியா தான் இருந்தது. அழகா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நான் லேட் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.